அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடன் தீர செல்வம் சேர இலக்கை வைத்து செய்யும் மூன்று எளிய பரிகாரங்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பணம் இருந்தால் நிம்மதி இருக்காது, நல்ல குடும்பம் இருந்தால் நல்ல வேலை இருக்காது, நல்ல தொழில் இருந்தால் அதிக லாபம் இருக்காது, நல்ல வேலை இருந்தால் நல்ல சம்பளம் இருக்காது, இப்படின்னு மனித வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு குறைபாடு இருந்து கொண்டே தான் இருக்குது. இவ்வாறு நாம் வாழும் வாழ்க்கை அப்படின்றது நம்ம சுற்றி உள்ள சூழ்நிலையை பொறுத்தும் உடன் இருக்கும் மனிதர்களை பொறுத்தும் தான் அமைது. அப்படி நம்ம சுற்றி எதிர்மறை சக்திகள் அதிகமாக இருந்தால் நம்மிடம் பணம் சேர்வதிலும் நல்லது நடப்பதிலும் எப்பொழுதும் தடை ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இவ்வாறு நம்மை சுற்றி உள்ள சூழ்நிலையை சரி செய்து நேர்மறையான சக்திகளை நம்மிடம் இருப்பதற்கு நம்மிடம் இருக்கும் ஒரு பொருள் மட்டும் போதும். அது என்ன பொருள் அப்படின்றத பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். அது வேற எதுவுமே இல்லைங்க, ஏலக்கா மட்டும்தான். நம்மளுடைய நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கும் வட மாநிலத்தவர்கள் நம்மை விட எப்போ எப்பொழுதுமே வியாபாரத்துல சிறந்து விளங்குபவர்களாகத்தான் இருக்கிறாங்க. அதற்கு காரணம் அவங்க பின்பற்றும் சில முக்கிய தாந்திரிக வழிபாடுகள் தான். இவற்றை அவர்கள் வெளியில சொல்ல மாட்டாங்க. அப்படி ஏலக்காய் வைத்து செய்யும் இந்த சிறப்பு பரிகாரத்தை 21 நாட்கள் தொடர்ந்து செய்து வர நமது பிரச்சனைகள் தீர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையை சிறக்க நல்ல வழி நமக்கு பிறக்கும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில அல்லது மாலை வேளையில வீட்டோட பூஜை அறையில விளக்கேற்றி விட்டு உள்ளங்கையில 3 ஏலக்காயை வைத்து கொண்டு கைகளை மூடி பூஜை அறை முன் அமர்ந்து ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக அப்படின்னு கண்களை மூடி மகாலட்சுமி தாயாரை நினைத்து 108 முறை சொல்லணும். பிறகு அப்படியே எழுந்து வீட்டில் இருக்கும் அனைத்து அறைகளுக்கும் சென்று வலது புறமாக 7 சுற்று சுற்றிவிட்டு மீண்டும் பூஜை அறையின் முன்பு வந்து இந்த ஏலக்காயை சிவப்பு துணியில வைத்து சிவப்பு நூலால் பயன்படுத்திய மூட்டையாக கட்டி வீட்டில் எவர் கண்ணும் படாத இடத்துல நீங்க வைத்து விடணும். 21 நாட்கள் கழித்து இந்த மூட்டையை ஓடும் தண்ணீரில் அல்லது அரச மரம், வேப்ப மரம், மருதாணி மரம், ஆலமரம் போன்ற ஏதாவது ஒரு மரத்தின் அடியில் பள்ளம் தோண்டி பொதித்து விடலாம். நிச்சயமா 21 நாட்கள் கழித்து உங்களுக்கு சிறந்த பலன் கிடைக்கும். அது போல 101 ஏலக்காயை ஊசி நூல் வைத்து கோர்த்து கொண்டு வீட்டில் இருக்கும் மாலையாக மகாலட்சுமி தாயாரின் படத்திற்கு மாலையாக அணிவித்து பூஜை செய்து வந்தா கடன் தொலை திறந்து பண வரவு அதிகரிக்கும். அவ்வாறு 3 ஏலக்காயை தினமும் விநாயகரை நைவேத்தியமாக படைத்து விளக்கேற்றி பூஜை செய்து வந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அது வந்த இடம் தெரியாமல் காணாமல் போகும். பொதுவாகவே ஏலக்காய் மகாலட்சுமியோட அம்சமாக பார்க்கப்படுது. இதற்கு நம்ம சுற்றியுள்ள எதிர்மறை சக்திகளை அழித்து நேர்மறை சக்திகளை ஈர்க்கின்ற மகிமை வாய்ந்த சக்தி இருக்குது. அதனால நான் இப்ப சொன்ன இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இருந்தா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனல் அதிகமாக இருக்குது. அதனால இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. நீங்க ஜாயின் பண்றதுக்கு செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். நம்ம சேனல் பேஜ்ல ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும், அதை அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கேட்கும். அதுல 89 ரூபா அப்படிங்கிற பிளான்ல ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்க போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்க முடியும். நார்மல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த வீடியோஸ் பார்க்க முடியாது. நம்ம சேனல்ல ஜாயின் பண்ற எல்லாருக்குமே இந்த வீடியோஸ் கிடைக்கும். அதனால மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரங்கள் தாந்திரிகங்களை தெரிஞ்சுக்கிட்டு அனைவரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கிறோம். இந்த அரிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. நன்றி. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.